தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமூக பணித்துறை, பாதுகாப்புத்துறை, மகளிர் உரிமைத்துறை, சமூக நலத்துறை அப்படின்ற ஒரு போஸ்டிங்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் போஸ்டிங் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணுற ஆல் கேண்டிடேட்டுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது, எந்தவித தேர்வும் கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12,000 பார்த்தீங்க அப்படின்னா மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. அண்ட் சேலரி கொஞ்சம் லோவாக இருக்குதுன்னு சொல்லி யாருமே வந்து ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த வித முன் அனுபவம் இல்லைனா கூட உங்களால் இந்த ஜாப்பில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 பார்த்தீங்கன்னா இதோட சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகம் முழுவதும் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயிலும் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் தெரியணும்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் டெலிகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்கை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த சைட்டில் இந்த ஜாப் பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதை நீங்கள் படிக்கிறனா படித்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகக்கூடிய லிங்கோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பேஜோட சென்டரில் இந்த டவுன்லோட் ஆகிறதுக்கு 10 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ 10 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதே இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான பேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ப்ராப்பராக செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். வாங்க அந்த ஜாப்பில் என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்காங்க அண்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க, ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் எளிதாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒன்று இங்கிலீஷில் எழுதுனா இங்கிலீஷே எழுதுங்க, இல்லை தமிழ் எழுதுனா தமிழில் மட்டும் எழுதுங்க. ஸோ கலந்து கலந்து வந்து எழுதாதீங்க. எந்த வித அடித்திருத்தலும் இல்லாத பிளே எதுவுமே இல்லாமல் அடித்து எழுதாமல் ப்ராப்பராக தெளிவாக புரிகிற மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கணும், வித் சிக்னேச்சரோட சேர்ந்து இருக்கணும். இந்த ஃபோட்டோஸ்க்கு மேலே அண்ட் இதுக்கு மேலே வந்து சிக்னேச்சரும் இருக்கணும். அண்ட் இதில் நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களோட பேர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இங்கிலீஷில் வந்து எழுதுறீங்க அப்படின்ற போது கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதிக்கோங்க. தமிழ்னா பிரச்சனை கிடையாது, மேக்ஸிமம் எல்லாமே இங்கிலீஷே எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு காமனாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்சளவு இங்கிலீஷில் வந்து எழுதிங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்கும், பார்க்குறவங்களும் நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்புகளும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களோட தந்தை, கணவர், அப்படி இல்லைனா பாதுகாவலை, இதில் யாராவது ஒருத்தவங்களோட பேரை வந்து எழுதிக்கணும். இதில் உங்களோட பிறந்த தேதி, அப்புறம் 1/7/2023 அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். திருமணம் ஆனவரா, ஆனவர்னா ஆனவர்னு எழுதணும், இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு வந்து எழுதிருங்க. உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஸோ உங்களோட நேமும் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மலாக இருந்தால் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு உங்களோட முகவரியும் பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் இங்கிலீஷில் வந்து இருக்கணும். உங்களோட நேஷ்னாலிட்டி எழுதிருங்க, உங்களோட ரிலீஜியன் அண்ட் கம்யூனிட்டி வந்து எழுதிருங்க, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி வந்து எழுதிக்கோங்க, உங்களோட கல்வி தகுதி. ஓகேவா, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அதோட ஜெராக்ஸ் காப்பின்னு நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு இது மாதிரி எது முடிச்சிருந்தாலுமே, ஸோ நீங்கள் கல்வி தகுதியை எழுதும்போது அதோட ஜெராக்ஸ் காப்பி டிசி இருக்கும் இல்லையா, டிசி அண்ட் மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட அங்க அடையாளங்கள் வந்து ரெண்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஏதாவது உங்கள்கிட்ட மச்சம் இருக்கும் இல்லைனா ஏதாவது தழும்பு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரெண்டு இது வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமாக தெளிவாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களோட அங்க அடையாளங்களை வந்து ரெண்டு இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஜாப்பில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லை அப்படின்னா இதை வந்து விட்டுருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல என்னென்ன கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அது எந்த வருடம் எந்த மாதம் அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே ப்ராப்பராக முடிச்சுட்டு உறுதிமொழி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. ஸோ தமிழ் அப்படின்ற இடத்துல நீங்கள் தமிழில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட நேமை. டிக்ளரேஷன் கீழே ஒன்று இருக்கும், இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்குது அப்படின்றனால இதில் இங்கிலீஷில் வந்து உங்களோட பேரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து, அதாவது உங்களோட கையொப்பத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷன் நம்ம போஸ்ட் மூலமாக அனுப்ப போகிறோம். ஸோ எந்த அட்ரஸுக்கு போஸ்ட் மூலமாக அனுப்புன்னு பார்த்திங்க அப்படின்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு, அண்ணா சாலை சுற்றுலா மாளிகை எதிரில், வேலூர் 632001 அப்படின்ற இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்போட வயதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு 40க்குள் மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 40க்குள்ளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/7/2023 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு 40க்குள் இருந்தால் மட்டும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரி முன்னாடியே சொன்ன மாதிரி 11,916 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ராக்சிமேட்லியாக 12,000 வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே நேரத்தில் தட்டச்சில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா முதுநிலை தேர்ச்சி வந்து நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்ருக்காங்க. அண்ட் கணினி இயக்குவதிலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்ருக்காங்க. இந்த 3 குவாலிஃபிகேஷனும் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 5/10/2023 சாயந்தரம் 5:45 பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் கிடச்சிருக்கணும். அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சதில் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஜாப் கிடைக்க வாழ்த்துக்க நண்பா. ஆல் த பெஸ்ட்.